ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அஃபிஷியல் யூடியூப் பேஜ் ஆஃப் எவரெஸ்ட் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து March 9, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸை யூபிஎஸ்சி டிஎன்பிசி எக்ஸாமினேஷனுடைய ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளார போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஹெட்லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா over 40% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் டோன்ட் ஹாவ் பவர் பிளே கிரவுண்ட்ஸ். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் வந்துட்டு இந்த பார்லிமெண்ட்டில் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அது வந்து பெர்மனன்ட் கமிட்டிஸ். அதில் வந்துட்டு மெம்பர்ஸ் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் இருக்கவங்க அதில் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட் இப்போ பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ணியிருந்தாங்க, எங்கன்னா ராஜ்யசபாவில். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பாதிக்கு மேலே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியே இல்லை, பிளே கிரவுண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டையாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும், குவாலிட்டிஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ண முடியலன்னா நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம எப்படி ஸ்கூலிங் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர இன்னும் ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆவரேஜ் ரேட்டு தான். இன்னும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸான மணிப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. லோயஸ்ட் ரேட் இந்தியாவிலே வந்துட்டு மணிப்பூரில் தான் ரெக்கார்டாக இருக்குது. சரி, ஏன் அப்படின்னா நீங்கள் காரணம் பார்த்தீங்கன்னா ஜாகிரபிகலாகவே நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ் வந்து ரொம்ப அன்இவனான டொரைன், நிறைய மலைப்பகுதிகள். அங்கே வந்துட்டு போயிட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ரோடு கனெக்டிவிட்டியே ப்ராப்பராக இல்லை. அப்படி இருக்கிறப்ப அவங்க எங்கே போயிட்டு பில்டிங் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? இதே மத்திய பிரதேசிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு less than 20% ஸ்கூல்ஸில் தான் பவர் எலக்ட்ரிசிட்டியே இருக்குதுன்றாங்க. ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்குது. இது கூட ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்குது என்ன நம்ம கவர்மெண்ட் பண்ணணும்ட்டு. என்னென்னா நம்ம HRD மினிஸ்ட்ரி, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்துட்டு MNRGA ப்ரோக்ராமை வந்துட்டு லிங்க் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அந்த ஒர்க்கர்ஸை யூஸ் பண்ணி, அன்ஸ்கில்டு லேபரர்ஸை யூஸ் பண்ணி பவுண்டரி வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இது மூலமா ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணலாம். செகண்டு, அவருங்க இந்த கமிட்டி ரிப்போர்ட்டில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம HRD மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனூவபிள் எனர்ஜி கூட சேர்ந்து இந்த சோலார் விண்ட் எனர்ஜிலாம் யூஸ் பண்ணி இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ் அன்கனெக்டட் ஏரியாஸ்க்கு இப்போ நம்ம கிரிட்டு ப்ரொவைட் பண்ணுறது கூட கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஆனால் ரெனூவல் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அது மூலிமா எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் ஃபோரம் டிஸ்பெல்ஸ் பிலீஃப்ஸ் ஆன் கமர்ஷியல் கார்டு பிளட் பேங்கிங். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்லையும் சரி, டிஎன்பிசி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்லையும், சயின்ஸ் அண்ட் டெக் காலமில் கரண்ட் அஃபேர்ஸில் கண்டிப்பாக கேட்கலாம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெம் செல்லோட பேசிக்ஸ் படிச்சுட்டு அப்புறமா இந்த ஆர்டிகளுக்குள்ளார வாழ்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேசிக்கலாக ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு ரெண்டு பகுதியில் தான் வந்துட்டு இது பேசிக்கலாக இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற பேர் வந்து எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்வாங்க. சரி, இந்த எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உமனுடைய யூட்டிரஸில் வந்துட்டு ஆக்சுவலாக அம்பிளிக்கல் கார்டு, அதில் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த எம்பிரியோ வந்துட்டு ஸ்பெர்மோ ஹோமோ ஃபியூஷன் ஆகி எம்பிரியோ ஃபார்மேஷன் அப்போ அது கூட ஒரு சில செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது பேர் தான் வந்து எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்வாங்க. சரி, இந்த எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இந்த எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம லேபில் வளர வச்சோம்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் உடம்புல எந்த பாடியோடைய ஆர்கனாகவும் இதை டெவலப் பண்ணலாம். ஹேர் செல்லாக டெவலப் பண்ணலாம், ஹேர் டிஷ்யூவாக, லங்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணலாம், அப்புறம் லங் டிஷ்யூ ஆகிடும், ஹார்ட் டிஷ்யூவாக டெவலப் பண்ணலாம். உடம்பு நம்மளுக்கு என்ன டிஷ்யூ வேணுமோ அது இந்த எம்பிரியானிக் ஸ்டெம் செல் வச்சு டெவலப் பண்ணிக்கலாம். இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு கேட்டகரி இருக்குது, அது வந்து போன் மேரோ ஸ்டெம் செல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமட்டோடோட்டிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்வாங்க, ஹியூமட்டோபோயட்டிக் ஸ்டெம் செல்ஸ். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து போன் மேரோவில் வந்து கலெக்ட் பண்ணுறது. சரி, போன் மேரோ அப்படின்னா என்ன, நான் நாவல் கொரோனா வைரஸ் நடத்தினப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து சைனாவில் இந்த போன் மேரோவில் இருந்து தான் பிளாஸ்மா தெரப்பி கண்டுபிடிச்சி நாவல் கரோனா வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு கிளியராக இருக்கும். நம்மளுடைய எலும்பு பகுதிகளில் உள்ளார வந்து இந்த கார்டிலேஜஸ் இருக்கும், அதுக்குள்ளார ஒரு செமி சாலிட் அந்த லிக்விட்லே கண்டிஷன் தான் இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய இந்த ஹியூமட்டோபோயட்டிக் ஸ்டெம் செல்ஸுக்கும் எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்த போன் மேரோவிலேருந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் டிஷ்யூவாக மட்டும்தான் டெவலப் ஆகும். ஏன்னா இது ஆல்ரெடி டெவலப் ஆன டிஷ்யூ, அதில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸை நம்ம கலெக்ட் பண்ணோன்னா அந்த போன் மேரோவிலேருந்து அந்த பர்டிகுலர் பகுதியாக தான் அதால் டெவலப் பண்ண முடியும், ஹார்ட் செல்லாவோ லங் செல்லாவோ மட்டும்தான். ஆனால் ப்ளூரிபொட்டன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எம்பிரியானிக் செல்ஸை வந்து. இன்னொரு பேர் என்னென்னா ப்ளூரிபொட்டன் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா என்னென்னா, இதால் எந்த பகுதியை பாடியில் எந்த பகுதியான ஒரு ஆர்கனாகவும் டெவலப் ஆக முடியும் அப்படின்றது தான். சரி, இது மெடிக்கலில் இதோட அப்ளிகேஷன் என்னென்னா, நார்மலாக ஒருத்தவருக்கு நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னா அந்த எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து செல் டெவலப் பண்ணி நம்ம ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அந்த பர்டிகுலர் ஆர்கனாகவே டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஹார்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஹெல்த்தியாக வந்துட்டு இது பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். போன் மேரோவில் இருந்தும் நம்ம வந்துட்டு
ட்ரோன் மேரை வந்துட்டு ஹார்ட் செல்ஸில் இருந்தும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரி, இப்போ என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு இந்த எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ப்ராப்பராக அலோவ் பண்ணுறது கிடையாது. லீகலைஸ்டாக இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் கவுன்சில் ரிசர்ச்சோடைய ரெகுலேஷன்ஸ் படி. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் என்ன திங்க் பண்ணுதுன்னா, இந்த எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸில் வந்துட்டு இப்போ ஜென்ரலாக வந்துட்டு எம்பிரியோவில் இருந்து தானே ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறோம், அப்போ ஸ்போமும் ஓவமும் வந்துட்டு மேல் ஃபீமேல் கிட்ட இருந்து வந்து அந்த எம்பிரியோ டெவலப் ஆகுது, அதுலேருந்து கலெக்ட் பண்ணுற செல்ஸ் தான். சரி, இப்போ இந்த மேல் கிட்டயோ ஃபீமேல் கிட்டயோ டிஎன்ஏலேயே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஜெனட்டிக்கலாக, அது கூட இந்த எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸில் அந்த இதுவாக வந்துட்டு வெளிப்படுத்தலாம். அப்போ அந்த ஸ்டெம் ஆர்கனை எடுத்துகிட்டு போய் ஒரு இன்ஃபெக்டட் மனிதனுக்கு நம்ம அந்த ஆர்கனை பண்ணால் அவருக்கு ஏதாவது குறைபாடுகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்றதுனால இன்னமும் வேர்ல்டு லெவலே இது ரிலேட்டடாக ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்குது. இன்னும் ஒரு சில ஸ்டேஜஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு உமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களுடைய ஸ்டெம் செல்ஸ் ஒரு 50,000 ஒரு லட்சம் நாங்கள் கொடுக்குறோம் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் லேபில் வச்சு அந்த ஸ்டெம் செல்ஸை கலெக்ட் பண்ணி அதை எந்த பர்டிகுலர் பாடியாக வேணுமோ எந்த ஆர்கனாக வேணுமோன்னு டெவலப் பண்ணி அதை டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு நிறைய கமர்ஷியல் ப்ரைவேட் கம்பெனிஸ் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. பட் இதை இன்னொரு மாதிரியும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு இப்போ நம்ம டெஸ்டியூப் பேபி பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்பெர்மோவுமே வந்து டெஸ்டியூப்பில் வந்துட்டு ஃபியூஸ் பண்ணுறது, அந்த இடத்துல இருந்தும் நம்ம ஸ்டெம் செல்ஸ் அதாவது எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் கலெக்ட் பண்ணி டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, இந்த அம்பிலிக்கல் கார்ட் பிளட் பேங்க் அப்படின்வாங்க, அதாவது வந்துட்டு அந்த ஃபீமேலோடைய உட்டிரஸில் அந்த அம்பிலிக்கல் அந்த தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அதாவது வந்துட்டு எம்பிரியோ டெவலப் ஆகக்கூடிய பகுதியில் இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் வந்து மனுஷனுங்க வந்துட்டு எந்த பகுதியை எந்த மாதிரியான ஆர்கனாகவும் இதால் டெவலப் ஆக முடியும். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் 50,000 ஒரு லட்சம் கொடுக்குறாங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளுடைய ஐசிஎம்ஆர் ரெகுலேஷன்ஸ் படி வந்துட்டு இது ரெக்கமெண்டேஷனில் கிடையாது. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி கமர்ஷியலைசேஷன் அவங்க ப்ரொமோட் பண்ணலை. இது தவிர இன்னொரு விஷயம், நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு என்ன எதை அலோவ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த போன் மேரோவில் இருந்து வர்றது தான். ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கேன்சர் தெரப்பிலெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன்ட்டுக்கு வந்து கெமிக்கல் ரேடியேஷன்ஸ் மூலிமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்ட பிறகு சரௌண்டிங் செல்ஸ் கூட இல்லை ஆர்கன்ஸ் கூட அந்த ரேடியேஷன்ஸ் மூலிமா அஃபெக்ட் ஆயிடலாம். அதுக்கு போன் மேரோவிலேருந்து கலெக்ட் பண்ண அந்த ஆர்கனை எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. இன்னொரு கண்டிஷன் நம்ம கவர்மெண்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா, இப்போ ஒரு உமன் வந்து அந்த ப்ரெக்னன்சி ஸ்டேஜில் இருக்கிறப்ப அவங்க வீட்லேயே எல்டர்லி பீப்புளுக்கு யாருக்காவது வந்து ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருந்தாலோ ஒரு ஆர்கன் சம்மந்தப்பட்டது, அதுக்கு இந்த எம்பிரானிக் ஸ்டெம் செல்ஸ் கலெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் கான்செப்டே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் படி. சரி, இது தவிர வந்து நம்ம அடிஷ்னல் ஃபேக்ட்ஸும் படிக்கலாம். நான் யாருக்குமே சொன்ன மாதிரி தான் ரெண்டு டைப்ஸ் தான் இருக்குது இதில் ஸ்டெம் செல்ஸில். ஒன்று வந்துட்டு இந்த ஹியூமியோபயோட்டிக் பயோட்டிக் ஸ்டெம் செல்ஸ், அதாவது போன் மேரோவில் வந்து கலெக்ட் பண்ணுறது, அது ஆல்ரெடி ஃபுல் டெவலப்டு டிஷ்யூஸாக இருக்கிறதுனால அதனால் ஒரு பர்டிகுலர் பகுதியாக மட்டும்தான் வந்துட்டு டெவலப் ஆக முடியும். எதர் லிவர் செல்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணால் அது லிவராக தான் வளர முடியும், ஹார்ட் செல்லேருந்து கலெக்ட் பண்ணால் ஹார்ட்டாக தான் வளர முடியும். ஆனால் அந்த ப்ளூரிபட்டன்டார் எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ்ன்னு நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நம்ம எந்த பகுதியாக வேணால் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, சானிடரி பேட் டிஸ்போசல் பேக்ஸ் மஸ்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஜனவரி. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரீஸில் இந்த சானிடரி பேட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸே இனிமேல் ஒரு பயோடிக்ரேடபிள் பேக்ஸ் வந்துட்டு அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்து அவங்களே வந்துட்டு இதை டிஸ்போசபிள் பண்ணுறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இப்போ ஒரு ரூல்ஸ் வந்து ப்ரொப்போசல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ் பேன்ஸ் என்ட்ரி ஆஃப் ஃபாரின் டூரிஸ்ட். பேசிக்கலாக இந்த ஆர்டிகலில் இன்னர் லைன் பெர்மிட் கான்செப்ட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னர் லைன் பெர்மிட் கான்செப்டை வந்து நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படித்தப்பே நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு இது வந்து இன்றைக்கி வந்த சட்டம் கிடையாது, இது பிரிட்டிஷர்ஸ் டைம் பீரியடில் இருந்து 1873 பெங்கால் ஈஸ்ட் ஃப்ரான்டியர்ஸ் ஆக்ட் அப்படின்றத பிரிட்டிஷர்ஸ் கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ வந்து நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ்க்கு போகணுன்னா அந்த பெர்மிட் வாங்கணும். ஏன் அதை வந்து அவங்க கொண்டுட்டு வந்தாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அப்போ வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸில் நிறைய கமர்ஷியல் பிளான்டேஷன் பண்ணியிருந்தாங்க, அதாவது டீ பிளான்டேஷன் டீ எஸ்டேட்லாம். அது வந்து அவுட்சைடர்ஸ் வர்றது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. ரெண்டாவது இவங்க ஹண்டிங் ப்ராக்டிசஸ் நிறையா பண்ணாங்க. ஸோ பேசிக்கலாக இந்த ரெண்டு காரணமும் தான், அதாவது எக்கனாமிக் ரீசன்ஸ்க்காக தான் இந்த இன்னர் லைன் பெர்மிட்ன்ற கான்செப்டை பிரிட்டிஷர்ஸ் டைம் பீரியடில் கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்ட பிறகு நம்ம இதை இன்றைக்கி எப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸோடைய ட்ரைபல் அந்த பீப்புளுடைய கல்ச்சர், அவங்களுடைய லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டி இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்ம அதர் ஸ்டேட் பீப்புளை வந்துட்டு அங்கே அலோவ் பண்ணுறதில்ல, அலோவ் பண்ணுறதுக்கு பெர்மிட் வாங்கிட்டு போகணும். ஆக்சுவலாக இது
இந்தியன்ஸும் போகலாம் ஃபாரினர்ஸும் போகலாம், ஆனால் பெர்மிட் வாங்கணும். இப்போ அதில் தான் என்ன ஆயிருக்குதுன்னா, இப்போ சிக்கிம் வந்துட்டு இந்த இன்னர் லைன் பெர்மிட்டில் வராது. அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நாவல் கொரோனா வைரஸ்னால இனிமேல் ஃபாரினர்ஸ் வந்துட்டு இங்கே வரக்கூடாது எங்கள் ஸ்டேட்டுக்குன்னு பேன் விதிச்சிருந்தாங்க. அதை இப்போ அருணாச்சல் பிரதேஷும் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு அருணாச்சல் பிரதேஷ் பண்ண தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இன்னர் லைன் பெர்மிட் கான்செப்டில் அது வந்துருச்சு. அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிசோரம். ஸோ அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாண்டு, மணிப்பூர், மிசோரம், ஆக்சுவலாக வந்துட்டு இந்த நாலு ஸ்டேட்ஸில் தான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் லைன் பெர்மிட் கான்செப்ட் இந்தியாவில் அப்ளிகபிளாக இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்காங்க. இது கண்டிப்பாக ஃபேக்ட்ஸில் யூபிஎஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கலாம், டிஎன்பிசிலையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி, இது தவிர வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து டூரிஸ்ட் பேஸ்டு நம்ம என்ன பெர்மிட் வந்து வாங்கிட்டு போகலாம் டொமஸ்டிக் டூரிஸ்ட். ஃபாரினர்ஸும் அதே மாதிரி டூரிஸ்ட் பெர்மிட் வாங்கிட்டு தான் போவாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு. இதே எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு விசாஸும் கொடுப்பாங்க அந்த பெர்மிட்டும். இன்னர்லைன் பெர்மிட் ஏரியாஸில் இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வேலை செய்கிறதுக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் லாங் டேர்ம் வந்துட்டு அந்த ரெசிடென்ஷியல் பர்பஸஸ்க்கு அந்த பெர்மிட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, தோ ஹண்டர்ஸ் லூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ரெட் பாண்டா, ட்ராப்ஸ் ஸ்டில் ஸ்னேர் என்டேஞ்சர்ட் அனிமல். இந்த இந்த ரெட் பாண்டான்றது ரொம்ப ரொம்ப ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு முக்கியம். இது வந்து என்விரான்மெண்டல் செக்ஷனில் டிஎன்பிசிலையும் சரி யூபிஎஸ்சிலையும் சரி கண்டிப்பாக கேட்கப்படலாம். நம்மளுக்கு இதோடைய ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வந்து இன்றைக்கி வந்து என்டேஞ்சர்ட் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஏன்னா இதோட பாப்புலேஷன் 10,000 கம்மியாக தான் இருக்குது, அதனால் இது ரொம்ப முக்கியம். இது தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் பாண்டா வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹிமாலயன் ஃபுட்ஹில்ஸ் ஸ்டேட்ஸில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ மிச்சம் ஏரியாஸ்லாம் கிடையாது, ஹிமாலயன் ஃபுட்ஹில்ஸில் தான் இருக்கும். ஒன்று சவுத் சைனாவுடைய சவுத் ஏரியாஸில், அதாவது நார்தன் ஹிமாலயஸோட பேஸ்லையும் சதன் ஹிமாலயஸோட பேஸ்லையும் தான் இந்த ரெட் பாண்டாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. அண்ட் இந்தியாவில் குறிப்பாக வந்துட்டு 3 பிளேசஸில் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்துட்டு எக்ஸாமில் கேட்கப்படலாம். வெஸ்ட் பெங்கால், சிக்கிம் அண்ட் தென் அருணாச்சல் பிரதேஷ் எல்லாமே ஹிமாலயன் ஃபுட்ஹில்ஸ் ரீஜன் தான். சரி, இது ஏன் இதோடைய பாப்புலேஷன் கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்துட்டு இதோடைய ஹண்டிங் பண்ணுவாங்க ஜென்ரலாக வந்துட்டு இந்த அனிமலை ரெட் பாண்டாவை. என்னன்னா இந்த ரெட் பாண்டா வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இது பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்தா கிளியராக இருக்கும். அதாவது வந்துட்டு இதோடைய அந்த ஃபர் அப்படின்வாங்க அந்த தோல் பகுதியை வந்துட்டு ஸ்வட்டருக்கு யூஸ் பண்ணுறது, அதை ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்துட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸில் இது மேலே இருக்கிற அந்த ஃபர் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கம்மியானதுனால ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாயிடுச்சுன்னு ஒரு நல்ல விஷயம் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஈவன் தென் ரெட் பாண்டா வந்து என்டேஞ்சர் ஸ்டேட்டஸில் இருக்குது, அதனால் நம்ம கவனத்துக்கு உள்ள கண்டிப்பாக வந்துட்டு அதை பார்த்துக்கணும். சரி, நம்மளுக்கு இது தவிர வேறு என்னென்ன ரீசன்னால இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். நம்ம வந்துட்டு நிறைய அர்பனைசேஷன் பண்ணுறதுனால, ரோடு ப்ராஜெக்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால, ஃபாரஸ்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால ஃபாரஸ்ட்டோட கண்டினியூட்டி கம்மியாகிடுது. அதனால தான் ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஹேப்பன் ஆகுது. போச்சிங்ன்றது ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா, அது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஃபருக்காக பண்ணுறதுன்றது. இன்னொன்று இன்பிரீடிங் டிப்ரெஷன் அப்படின்னா என்னன்னா, அதோடைய ஃபிட்னஸ் வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக இருக்காது ரெட் பாண்டாது, அதனால வந்துட்டு அந்தளவு வந்து ஃபர்டிலிட்டியில் இன்வால்வ் ஆகி பாப்புலேஷனை மல்டிப்ளை வேறு பண்ண முடியாது. நார்மலாக வந்து இந்த ரெட் பாண்டா வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போடுற இனத்தை சேர்ந்தது, மேமல் இனத்தை சேர்ந்தது, இதை ஞாபகம் வச்சுக்காங்க. இது வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜன்ஸ், அந்த 3 ஸ்டேட் நான் சொன்னேன் ஞாபகம் வச்சுக்காங்க, அப்புறம் சவுத் வெஸ்டர்ன் சைனா. ஸோ அந்த 3 ஸ்டேட்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ். சரி, அப்புறம் இது வந்து ஒரு வெஜிடேரியன் அனிமல்னு நினைக்காதீங்க, இது நார்மலாக பேம்போ தான் சாப்பிடும், பட் இது வந்து முட்டை அப்புறம் அடுத்த பேர்ட்ஸ் இன்செக்ட்ஸும் சாப்பிடும், அதனால இது வந்து ஒரு கார்னிவரஸ் அனிமல் தான். சரி, நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, நோ கிரீன் ஷூட்ஸ் ஆஃப் ஏ ரிவைவல் இன் சைட் ஆஸ் எட். பேசிக்கலாக இது வந்து ஹிந்துவில் எடிட்டோரியல் ஆர்டிக்கலில் வந்த ஆர்டிக்கல். இதில் வந்துட்டு நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்லோ டவுனை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதோ வந்து நம்ம வந்து எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இந்தியன் கவர்மெண்ட் அதையே வந்து இன்னும் ப்ராப்பராக அசெப்ட் பண்ணலை. பட் ஆனால் வந்து அக்கார்டிங் டு எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் எக்கனாமி வந்து இன்றைக்கி ரிசெஷன் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் கவர்மெண்ட் வந்து ஸ்லோ டவுனையும் இன்னும் ஒத்துக்க மாட்டேங்குது. நம்ம ஸ்லோ டவுனுக்கும் ரிசெஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஜென்ரலாக வந்துட்டு நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து கம்மியாக வந்துச்சுன்னா அந்த ஸ்லோ டவுன் சொல்லுவாங்க. ரேதர் அந்த ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து கம்மியாகிட்டு வந்துட்டு கூட அன்இம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நான் நம்ம வந்துட்டு ரிசெஷன் சொல்லுவோம். இந்தியாவில் வந்துட்டு வேர்ல்டு லெவலில் 2008-9 ரிசெஷன் வந்துச்சு. அப்போ இந்தியா பெரிய அளவில் பாதிக்கப்படலை. பட் இப்போ வந்து நம்மளுக்கு அதுக்கான பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா நாவல் கொரோனா வைரஸ் இம்பாக
வந்துட்டு 5%லேருந்து ஒரு 5.2% தான் வரும் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கம்பேரேட்டிவ்லி ரொம்ப ரொம்ப லெஸ்ஸர். இதுலேயும் நாவல் கொரோனா வைரஸ்னாலே கிட்டத்தட்ட 1-1.2% நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் ரேட் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் தான் இப்போ நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டுடைய நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் 3rd quarterly ரிப்போர்ட் ஆன, அதாவது போன வருஷம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் நம்ம எவ்வளோ க்ரோத் ரேட் அடைஞ்சிரு வளர்ந்துருந்தோம் அப்படின்ற அந்த க்ரோத் ரேட் டேட்டாவை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோனா 4.7%.
இதுவே இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 4.5%. சரி, இப்போ வந்து ரிவைஸ்டு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க போன குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டுக்கு. அதுபடி இந்தியா வந்து அப்போ வந்து 5.1%, அது அந்த 3 மாதத்துக்கு, அதாவது செப்டம்பர் ஆகஸ்ட் ஜூலை மாதத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ வளர்ந்துருந்தோம்னா 4.5% கிடையாது, 5.1% வளர்ந்துருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டில் வந்து 5.6% ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸில் வளர்ந்துருக்குறோன்றாங்க. அப்படி பார்த்தாலுமே 5.6%லேருந்து 5.1%லேருந்து 4.7% அப்படி பார்த்தாலும் நம்ம வந்துட்டு ஸ்லோ டவுனில் தான் இருக்கிறோம் அப்படின்றத தான் இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து இன்னுமே ரொம்ப பாசிட்டிவாக எக்கனாமி வந்து பாட்டம் டவுட் ஆகி இப்போ சரியாயிடுச்சு, இன்னுமே வந்துட்டு ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து 2018-19 காலகட்டத்தில் 7.1%ல் இருந்தோம், இன்றைக்கி வந்து 4.7%ல் இருக்கிறோம். இது வந்துட்டு இட்ஸ் எ சீரியஸ் கேஸ் ஆஃப் ஸ்லோ டவுன், இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம எக்கனாமி ரிவைவல் ஸ்டேட்டில் இன்னும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கோஆப்ரேஷன் குரூப் டயலாக் வித் யூஎஸ் போஸ்ட்போன்டு. பேசிக்கலாக இந்த நாவல் கொரோனா வைரஸ் இம்பாக்ட் வந்ததுனால இந்தியா வந்து நிறைய இப்போ இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் இந்த மாதம் வந்துட்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் யூரோப்பியன் யூனியன் போய் இந்தோ யூரோப்பியன் யூனியன் சம்மிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அந்த மீட்டிங் கேன்சல் ஆகிருந்துச்சு. நிறைய இன்டர்நேஷனல் டிப்ளமேட்டிக் விசிட் எல்லாமே போகணுன்னா கேன்சல் ஆகிட்டு வருது. ரீசன் என்னன்னா நாவல் கொரோனா வைரஸோடைய பாதிப்பு தான். சரி, அதோடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா இப்போ வந்துட்டு நம்மளுடைய இண்டோ யூஎஸ் மிலிட்ரி கோஆப்ரேஷன் குரூப் டயலாக்னு ஒன்று யூஎஸில் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதுக்கு வந்துட்டு இந்த மீட்டிங்கை இப்போ நம்ம கேன்சல் பண்ணியிருக்கிறோம் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புனால. சரி, அதில் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியாவும் யூஎஸ்ஏவும் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வரோம், சைனாவை வந்துட்டு இந்தியன் ஓஷன் ரீஜனில் கண்டெயின் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. அதுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜிக்கு மிலிட்ரி லெவலில் கோஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்தியாவும் யூஎஸும். அதில் இந்தோ யூஎஸ் பசிபிக் கமாண்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், இன்னொன்று யூஎஸ் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் கமாண்டுன்னு ரெண்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு ஆஃபீஸர்ஸ் அப்பாயின் பண்ணணும், அதுக்கு பேர் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர்னு வாங்க. அப்படின்னா என்னென்னா ரெண்டு சைடில் இருந்தோம் காமனாக ஒரு 2-3 பேரை வந்து அப்பாயின் பண்ணி அவங்க வந்து குவார்டினேட் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் கமாண்டை. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த லியாசன் ஆஃபீஸர்ஸ் மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு மிலிட்ரி சைட்லேருந்து. பட் இது வந்துட்டு ஒன்ஸ் இந்த நாவல் கொரோனா வைரஸ் த்ரெட்டு கம்மியானோன்னு இந்த மீட்டிங் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இன் அடிஷன் டு தட் உங்களுக்கு நம்மளுடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஆர்டிகல்ஸோடைய நோட்ஸ் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணுங்கள், அதில் டெய்லி வந்து நம்ம நோட்ஸும் ஷேர் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.